ஹாய் காய்ஸ் அண்ட் வெல்கம் டு என்பி எக்ஸ்பிரிமெண்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன பார்த்திங்கன்னா, ஒரு ஃபன்னான ட்ரிக்ஸ், கூகுளில் உங்களுக்கு தெரியாத ட்ரிக்ஸ், மேபி நீங்கள் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும், தெரியாத ட்ரிக்ஸ் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அந்த ஃபன் ட்ரிக்ஸ் என்னென்னங்கிறது அப்போ தான் உங்களுக்கு தெரியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல் ப்ரெஸ் பண்ணிங்க, அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷன் வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த வாட்ஸ்அப்பில் ஒரு அப்டேட் வந்திருக்கு, அவங்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் அதை வந்து அக்செப்ட் கொடுக்காதீங்க, ஏன்னா அவங்க உங்கள் டேட்டாவை யூஸ் பண்ணுற மாதிரி அந்த அக்ரிமெண்ட்டில் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நானுமே பார்த்திங்கன்னா அக்ரி கொடுத்துட்டேன், அப்புறம் அது வந்து இருந்த அர்ஜென்ட்டில் நான் கொடுத்துட்டேன். அப்புறம் சரி, நீ என் ஃப்ரெண்டு ஃபோனில் பார்க்கும்போது தான் தெரியுது, அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கும்போது தான் தெரியுது, இந்த அக்ரிமெண்ட்டில் கொடுத்துருக்காங்க இப்படிங்கிறது. ஸோ டேட்டா வந்து ஃபேஸ்புக்கு டைப் வச்சிருக்க கம்பெனியில் யூஸ் பண்ணிக்குவாங்களாம் நம்ம டேட்டாவை. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ஒரு இமேல் டெலிகிராம் மூவ் ஆகுறது கொஞ்சம் ஒரு நல்ல விஷயம்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் டெலிகிராமில் ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் போய் ஃபாலோ பண்ணுவாங்க, ஃபாலோ பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, இன்ஸ்டாகிராம், டெலிகிராம் அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ட்விட்டரோட லிங்க் கீழே கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பார்த்துட்டு ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என் ஃப்ரெண்டோட சேனல் சிங்கிள் டெக் 42 இருக்குது, அதையும் மறக்காமல் ஃபாலோ பண்ணி உங்களோட சப்போர்ட்டை தெரிவிங்க. ஸோ அவ்வளோதான், வாங்க வீடியோக்குள்ளார போயிடலாம். Like I'm floating through the air. The pain I felt is painful. ஓகே, இந்த வீடியோவில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ட்ரிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டூ ஏ பேரல் ரோல். இதுதான் நம்ம இந்த ஃபஸ்ட்டு ட்ரிக்காக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். கைஸ், ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட கூகுள் குரோமோ ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன வேர்டை மட்டும் டைப் பண்ணிக்கோங்க, டூ ஏ பேரல் ரோல். ஸோ இதை நீங்கள் டைப் பண்ணிவிட்டு சர்ச் கொடுத்துருங்க. சர்ச் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். ஸோ இப்படியும் பண்ணலாம், நீங்கள் வந்து வேர்ட்ஸை வந்து நீங்கள் டைப் பண்ணினீங்கன்னா இப்படி கரெக்டாக வரும். ஸோ அது போக நீங்கள் வந்து உங்களுக்கு டைப் பண்ணவே கீழே சஜஷன் வந்துன்னா அதையும் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா கிளிக் டு ப்ளே டூ ஏ பேரல் ரோல் பை கூகுள்னு கீழே ஃபஸ்ட் இருக்குது பாருங்கள், இங்கே ஹைலைட் ஆகும் பாருங்கள். ஸோ அதை பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு ரொட்டேட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ சும்மா ட்ரை பண்ணி பாருங்கள், ஒரு ஃபன்னுக்காக மட்டும்தான் இந்த ட்ரிக். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத மறக்காம கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணுமாங்கிறது மறக்காம கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம செகண்டாக பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா டில்ட் ஆர் ஆஸ்கியூ, அதுதான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். டில்ட் அண்ட் ஆஸ்கியூ அது சொன்னேன். ஸோ இது பார்த்திங்கன்னா இப்போ நம்ம டில்ட் அப்படின்னு அடித்து பார்க்குறோம். ஸோ அதை அடித்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்றுமே வராது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ஆஸ்கியூ, அதான் அவங்க வந்து டில்ட் ஆர் ஆஸ்கியூன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதான் பார்த்திங்கன்னா ஆஸ்கியூ அப்படிங்கிறத டைப் பண்ணிவிட்டு சர்ச் கொடுங்க. ஸோ சர்ச் கொடுத்திங்கனாலே தெரியும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சைடு சாஞ்சு இருக்குது. ஸோ இதான் பார்த்திங்கன்னா ஆஸ்கியூ, அதாவது டில்ட்டுங்கிறத அப்படி சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் இப்படி பண்ணாலும் அப்படி தான் வரும் பார்த்திங்கன்னா, இந்த கார்னரில் அப்படி தான் வரும். ஸோ உங்களுக்கு இந்த வியூவில் வரதோட நான் இந்த வியூவில் காட்டுறேன். ஸோ பாருங்கள் உங்களுக்கே தெரியும். ஸோ ஒரு சைடாக சாஞ்சிருக்கு உங்களுக்கே நல்லாவே தெரியும். ஸோ இந்த ட்ரிக் உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலங்கிறது மறக்காம கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு சும்மா ஒரு ஃபன்னுக்கான ட்ரிக் தான். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் நம்ம தேடா பார்க்க போகிறது என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு கேல்குலேஷன் சைன்னே சொல்லலாம். ஸோ நீங்கள் வந்து ஒரு வேர்டு அடிச்சிங்கன்னா அதுக்கு ஈக்குவலான உங்களுக்கு வந்து ஒரு கேல்குலேஷன் கிடைக்கும், ஒரு ஆன்சர் கிடைக்கும். ஸோ வேர்ட்ஸில் கிடையாது ஆன்சர், அதாவது நீங்கள் ஒரு வேர்ட்ஸில் வந்து க்வெஸ்சன் கேட்குறீங்க, அதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்பர்ஸில் கிடைக்கும். ஸோ அதுதான் இந்த ட்ரிக்ஸு. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம் என்ன ட்ரிக்குங்கிறது, நல்லாயிருக்கும் பாருங்கள். ஸோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம தேடா சொன்னது பார்த்தீங்கன்னா ஒரு கேல்குலேஷன் பார்ட் சொன்னோம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா என்ன டைப் பண்ணும் பார்த்தீங்கன்னா, ஆன்சர் தி ஆன்சர் டு லைஃப், தி யூனிவர்ஸ் அண்ட் எவ்ரி திங். ஸோ அதை நீங்கள் வந்து டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். ஸோ அதை பார்த்திங்கன்னா நான் இப்போ ப்ளர் பண்ணிட்டேன், உங்களுக்கு என்ன ஆன்சர் வருதுங்கிறது மறக்காம கீழே கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஆன்சரும் என்னோட ஆன்சரும் ஒன்னே ஒன் நம்ம பார்க்கலாம். ஸோ இது போக வந்து இன்னொரு ட்ரிக் இருக்குது. ஸோ அதை பார்ப்போம் என்னென்னு பார்த்திங்கன்னா, இதுலேயே தான் இந்த லோன்லியஸ்ட் நம்பர் என்னென்னு உங்களுக்கு தெரியுமா, தெரிஞ்சுன்னா மறக்காம கீழே கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் பார்ப்போம். ஸோ லோன்லியஸ்ட் நம்பர் அப்படின்னு அடித்தோம்னா இவங்களே பார்த்திங்கன்னா அந்த ஃபன்னுக்காக தான் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ லோன்லியஸ்ட் நம்பர் நினச்சோம்னா உங்களுக்கு ஒரு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் இன் அ ப்ளூ மூன் அப்படின்னு இருக்குது. ஸோ அதே அடிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வரும், அது என்னங்கிறத மறக்காம கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஹார்ன்ஸ் ஆன் அ யூனிகார்ன் அதுவும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இதெல்லாம் உங்களுக்கு குழப்பமாக இருந்துச்சுன்னா கீழே நான் ஸ்பெல்லிங் எல்லாத்துக்குமே கொடுத்துருக்கேன். ஸோ அதை பார்த்துட்டு உங்களுக்கு டைப் பண்ணி பாருங்கள். ஓகே, இந்த வீடியோவில் நம்ம ஃபோர்த்தாக பார்க்க போகிறது ட்ரிக் என்ன பார்த்தீங்கன்னா, ஜெர்க் ப்ரெஸ் அப்படிங்கிற ட்ரிக் தான் பார்க்க போகிறோம். ஸோ அது என்னங்கிறத வீடியோவில் பார்த்தாலும் வாங்க. ஸோ கைஸ், இதை நீங்கள் பண்ணணுன்னா சர்ச் ரஷ் அப்படிங்கிறத நீங்கள் டைப் பண்ணுங்கள். ஸோ சர்ச் ரஷ், சாரி பார்த்தீங்களா ஸ்பெல்லிங் நான் வந்து தப்பாக அடிச்சிட்டேன். ஸோ சர்ச் ரஷ்
சர்ச் கொடுத்துக்கோங்க. சர்ச் கொடுத்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளே சர்ச் ரஷ் பை கூகுள் அப்படின்னு வந்திருக்கும். ஸோ அதை நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள் ட்ராப் ட்ராப்பாக இறங்குது பாருங்கள், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அது போய் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே வந்து அழிச்சிரும். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா சர்ச் ரஷ், உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். நான் ஒன்றொன்னா ஸ்க்ரோல் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ இது வந்து சும்மா ஒரு ஃபன்காக தான் கொடுத்துருக்காங்க, இதுவும் பார்த்துக்கலாம். ஸோ இது நீங்கள் இப்படி பண்ணுறது மூலயமா இன்னும் மேலே என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் கூகுளில் மேலே இருக்கிறது கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஐபி லொக்கேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ பிங் மிரர் கொடுத்துருக்காங்க, பிங் வால்பேப்பர் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த வால்பேப்பருக்குள்ளே போனீங்கன்னா வால்பேப்பர் நல்ல 4K வால்பேப்பர்ஸ் இதெல்லாமே டவுன்லோட் பண்ணிக்கலாம், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் பாருங்கள். ஸோ அவங்க கொடுத்துருக்கிறது எல்லாமே டவுன்லோட் பண்ணிக்கலாம், ஒரு நல்ல ஆப்ஷன் சொல்லலாம். 4K வால்பேப்பர்ஸ்லாம் கிடைக்கிறது சூப்பர்னே சொல்லலாம். எதுமாலுமே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் இமேஜ் ஆப்ஷன்லாம் இருக்குது, நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா இது நீங்கள் இந்த கிராவிட்டி கொடுத்தீங்கன்னா, ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் நீங்கள் தொட்டோன்னே பார்த்தீங்கன்னா உடையுது பார்த்தீங்களா. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிராவிட்டி, இதுவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட இஷ்டத்துக்கு இப்படி தட்டி தட்டி விட்டோம்னா எங்கே வேணாலும் பறக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு சும்மா விளாட்றக்காக தான். அதுக்கப்புறம் இதிலே பார்த்தீங்கன்னா பேக்மேன் ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், விளாண்டு பாருங்கள். ஒரு சும்மா நார்மலான ஸ்னேக் கேம்லாம் இருக்குது, அது எப்படி இருக்குங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு. இது உங்களுக்கு பிடிச்சிருக்காங்கிறது மறக்காமல் கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள். கடைசியில் இந்த பபுள்ஸ்லாம் ஃபார்ம் ஆகி என்ன வரும் பார்த்தீங்கன்னா ஜிஜின்னு வரும். ஸோ கூகுள் அதுக்கு அர்த்தம் தான் ஜிஜின்னு வரும். ஸோ அதை பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா கூகுளின் 1998 பேரை வச்சே கண்டுபிடிச்சிருப்பீங்க நினைக்கிறேன். தெரியலையா, பயப்படாதீங்க, வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம், என்னங்கிறது தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ட்ரிக்ஸுக்கு நீங்கள் என்ன டைப் பண்ணும் பார்த்தீங்கன்னா கூகுள் இன் 1998. ஸோ இப்படி ட்ரை பண்ணிவிட்டு சர்ச் பண்ணிங்கன்னா இங்கே கூகுளில் 1998 வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு சர்ச் இது வந்திருக்கிறத கொடுங்க. ஸோ உங்களுக்கு பார்த்திங்கன்னா 1998 எப்படி கூகுள் இருந்ததோ, ஸோ அதோடய வெர்ஷன் நம்ம சர்ச் இன்ஜின் வந்திருக்கு. ஸோ இதுலேயும் நீங்கள் என்ன சர்ச் பண்ணுறதுனாலும் சர்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து அப்போ இருந்து ஏதாச்சும் உங்களுக்கு நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள், சர்ச் பண்ணி பார்த்துட்டு என்ன கிடைக்குதுங்கிறத மறக்காமல் நீங்கள் என்ன சர்ச் பண்ணி பார்த்தீங்கிறது மறக்காமல் கீழே சொல்லுங்கள், பார்ப்போம். அதுக்கப்புறம் இங்கே நீங்கள் நிறைய பேர் நோட்டீஸ் பண்ணிங்களா என்னன்னு தெரியல, இந்த டீரக்ஸ் கேம் அதுவும் இருக்குது, அதையும் நோட் பண்ணிங்களா? ஸோ நிறைய பேர் விளாடணும்னு நினச்சிருப்பீங்க, ஒரு ஒரு சமயம் நம்ம ஆஃப்லைனில் இருக்கும்போது வரும், அதுக்கப்புறம் வராது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஆப்ஷன் மூலமா உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ டீரக்ஸ் கேமையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு விளாண்டு பாருங்கள். ஸோ விளாண்டு எப்படி இருக்குங்கிறத மறக்காமல் கீழே சொல்லுங்கள். ஸோ கைஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்காங்கிறது மட்டும் ப்ளீஸ் எனக்காக ஒரு சின்ன கமெண்ட்லாம் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம ஒரே மாதிரி வீடியோ பண்ணிட்டுருக்கக்கூடாது, வேறு மாதிரி வீடியோ பண்ணணுன்னு தான் இந்த டாபிக் எடுத்து பண்ணேன். ஸோ உங்களுக்கு வந்து இது ஒரு பிரேக் அவுட், அதாவது பிரேக் த்ரூ மாதிரி இருக்கான்னு சொல்லுங்கள். ஏன்னா நம்ம ஒரே மாதிரி பண்ணிகிட்ருக்கும்போது இதை கொஞ்சம் வேறு மாதிரி எடுத்துகிட்டு போயிருக்கேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிக்கா அப்படி இல்லையா, அப்போ தான் நான் வந்து இந்த மாதிரி ஒரு கண்ணடில் எடுத்து பண்ண முடியும். ஸோ ஒரு ஃபன்னான் கண்ணடில் எடுத்து பண்ண முடியும், அது உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ கமெண்ட் மட்டும் பண்ணுங்கள், உங்களோட சப்போர்ட்டை தெரிவிங்க. அப்படி உங்களோட சப்போர்ட்டை தெரிவிக்கணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் இன்ஸ்டாகிராமில் இதில் மெசேஜ் பண்ணுங்கள், நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது போக உங்களுக்கு வந்து இன்ஸ்டாகிராமில்ப்பா என்கிட்ட டெலிகிராம் இருக்குன்னா டெலிகிராமோட லிங்க்கை நான் கீழே கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணிவிட்டு உங்களோட சப்போர்ட்டை தெரிவிங்க கைஸ். ஸோ அவ்வளோதான், லெட்ஸ் மீட் இன் அதர் வீடியோ, தேங்க்யூ கைஸ். அதுக்குன்னா நம்ம சேனல் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல் ப்ரெஸ் பண்ணுங்கள், அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷன் வரும். அதுக்கப்புறம் நம்மளை வந்து இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் டெலிகிராம் மூணுத்துலேயும் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, போய் செக் பண்ணி பார்த்து ஃபாலோ பண்ணுங்கள். என் ஃப்ரெண்டோட சேனல் சிங்கிள் டெக் 42 இருக்குது, அதையும் மறக்காமல் ஃபாலோ பண்ணிவிட்டு உங்களோட சப்போர்ட் தருவீங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் டாடா.